மலேசியாவில் ஸ்டார்பாக்ஸ் காபி கடைகளை நடத்தும் உரிமையை பெற்றுள்ள பர்ஜாயா ஃபுட் பர்ஹால் இஸ்ரேல் ஆதரவு பொருட்களை புறக்கணிக்கும் இயக்கத்தால் தொடர்ச்சியாக 4வது காலாண்டில் நஷ்டத்தை பதிவு செய்துள்ளது. செப்டம்பர் 30 முடிவடைந்த காலாண்டில் 33.68 மில்லியன் ரிங்கிட் நிகர நஷ்டத்தை அது பதிவு செய்துள்ளது. இது ஓராண்டுக்கு முன் 19.3 மில்லியன் நிகர லாபத்தை அந்நிறுவனம் பதிவு செய்திருந்தது. அக்காலாண்டுக்கான வருமானம் 278.53 மில்லியன் ரிங்கிட்டிலிருந்து 104.19 மில்லியன் ரிங்கிட்டாக பாதியாக குறைந்திருப்பதாக கோலாலம்பூர் பங்குச்சந்தைக்கு அனுப்பிய அறிக்கையில் பர்ஜாயா ஃபுட் கூறியுள்ளது. மேற்காசிய நெருக்கடியால் உலகளவில் நீடிக்கும் தாக்கத்தின் விளைவே அதுவென அந்நிறுவனம் விளக்கியது. நடப்பு காலாண்டுக்கு லாப ஈவும் அறிவிக்கப்படவில்லை. வர்த்தக சூழல் பெரும் சவாலாக இருந்தாலும் அடுத்து வரும் காலாண்டுகளில் நிலைமை படிப்படியாக முன்னேற்றம் காணும் என பர்ஜாயா ஃபுட் நம்பிக்கை கொண்டுள்ளது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.